பாத்துக்கோ, உலகம் ஃபுல்லா எனக்கு தலை மட்டும் தான். இன்னைக்குமே சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் தலை மட்டும்தான். வாய்மையே வெல்லுன்ற பழமொழிலாம் ஒளிஞ்சு, இனிமேல வலிமையே வெல்லுன்ற பழம் எல்லாத்துலயும் பாத்திருப்பீங்க எங்க தலை எப்படின்ட்டு. பெண்களின் இதய துடிப்பு அஜித்குமார், எல்லாமே அவர் கஷ்டப்படுறதுல எங்களுக்காக தான். அவர் எவ்வளவு வேணா படத்துல சம்பாரிச்சுக்கலாங்க, அவர் சம்பாரிச்சுக்கிட்ட வெளியே கொடுத்ததாங்க அதிகமா. எல்லாருக்குமே தெரியாம உள்ள எங்க தலையை நாங்க டிக்கெட் பண்ணி புக் பண்ணி சாமி தரிசனத்தை பார்க்க வந்திருக்கோம். சாமி ஒரு சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க தலையை நாங்க கொண்டாடுவோம், எங்க தலை எப்பவுமே எங்களுக்கு தலைதான். அப்பா அம்மாக்கு அப்புறம் அஜித்துக்கு அப்புறம் எப்பவுமே சரி. அந்த மாதிரி எங்க தலைக்கு நாங்க வந்து புஷ்ஷன் வந்துக்கிறோம். இப்ப வந்து உள்ள போய் தலை என்று வேற மாதிரி பாக்குறோம். ஒருத்த சொன்னானே எங்க தலை கயிறு கட்டின மேல இப்படி வந்தாரு, ஃபுல்லா கிராபிக்ஸ் அவனை இந்த இடத்துல படுக்க போடுங்க, வாய் மேலே விடுவா போல வண்டி குருன்னு இப்படி தெய்வா போல, எப்படி குருன்னு இப்படி தெய்வா போல சவுண்ட பார்த்து தெரியலாம். பயங்கரமா அப்படியே உள்ள போயிட்டு தலைய ஸ்கிரீன்ல கேட்கறேன். ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, ரெண்டு வருஷம் தப்பா சொல்றீங்க, ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு.
சொல்லணும் இல்லை. அங்கே பாருங்க வெளில போய் பைக் எவ்வளோ பைக் இருக்குது பாருங்க, அங்கே கூட்டத்தை பாருங்க. அவ்வளோதான் நான் என்ன சொல்றது. இப்போ ஷோக்கு போறீங்களா? 4 மணி ஷோக்கு? இல்லை நான் 7 மணி ஷோ போறேன். தலைவா அப்டேட் அப்டேட்னு கேட்டுருந்தீங்க, படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்டேட். எப்படி இருக்குது உள்ளே? எப்படி அதான் உள்ளே போயிட்டு வந்த அப்புறமா தான் அப்டேட். அங்கே பாருங்க உள்ளே எங்கள் தலையை காட்டுவாங்களே. தலையில பெஸ்ட் படமாக இருக்குமா அது? நம் அது வந்து நீங்க உள்ள போய் பாருங்க, சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க உள்ள போய் பாருங்க. தலா ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சிருக்காரு, பைக் ஸ்டாண்ட்ல வந்து கீழே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லல. பாருங்க தலையே காட்டினாவே போதும், இது பெஸ்ட் படம் அதெல்லாம் என் தவறாது. தலையை காட்டினா போதும், தலைக்காக வந்து மேக்கிங் வீடியோல கீழே விழுந்தாருல, எப்படி இருந்து பாருங்க. மனசு கஷ்டமா இருந்தாலும் உடனே எந்திரிச்சாருல, மனசு கஷ்டமா இருந்தது இல்ல தலைவரே. இதுக்கு மேல என்ன வேணும்? தலைவா அவர் வந்து எல்லாரும் தலை தலைன்றீங்க, ஆனா அவர் என்ன என்ன அப்படி கூப்பிடாதீங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிறாருல்ல தலைன்னு. ஆனா எல்லாருமே இப்ப தலை தலை தான் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்ல வேணாம்னு சொன்னால அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது கேட்ட உடனே? தலைவர் சொன்னா அவர் சொல்றதுதான் மக்கள் ஃபாலோ பண்றோம், நாங்க ரசிகர்கள் ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவரே சொல்லிட்டாரு, கடவுள் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். கடவுளே சொல்லிட்டாரு. எந்த படத்துல இருந்து தலையோட ரசிகரா நீங்க? நான் சின்ன வயசுல இருந்து தலை வெத்திரமான ரசிகர் தான். தலை ஃபேன் தான் நானு, ஆனா இந்த தலைவர் அங்காத்தா வாலி விஸ்வாசம் கடைசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல ஒரு சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு, அதனால எல்லாமே ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இல்லைன்னா கூட எனக்கு பிடிக்கும், அஜித்தை வந்து பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து இப்போ என்ன தலைன்னு கூப்பிட வேணாம், ஏகே அஜித் குமார், அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அது நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது, தலைன்னா வருது. பட் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கும், அதுதான் அவருக்கு உண்டான ஒரு ஈர்ப்பு. இந்த படத்துக்கு வந்ததுக்கான காரணம் தலை, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. 3 வருஷம் இல்லை, இன்னும் 1 வருஷம் கழிச்சு வளர்ந்தாலும் சரி, தலைக்காக வெயிட் பண்ணி இந்த செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் கூட பார்த்துட்டு